ಸರ್ವಾಭರಣೈರ್ ಯುಕ್ತಃ ಬಿಭ್ರಶ್ರಿಯಂ ಅನುತ್ತಮಾಂ ತಾಂ ನಗೈರ್ ವಿವಿಧೈರ್ ಜುಷ್ಟಾಂ ಸರ್ವಪುಷ್ಪ ಫಲೋಪಗೈಃ ಸಚ ಕಾಮಪರಾಧೀನಃ ಪತಿಸ್ತಾಸಾಂ ಮಹಾಬಲಃ ಸೀತಾಸಕ್ತಮನಾಮಂದಃ ಮಂದಾಂಚಿತ ಗತಿರ್ಬಭೌ ತತಃ ಕಾಂಚೀನಿನಾದಂಚ ನೂಪುರಾಣಾಂಚ ನಿಸ್ವನಂ. ಸೀತೆ ಎತ್ತನೆಕ್ಕತ್ತನ ಎಲ್ಲ ಆಭರಣಗಳೆಯೂ ಕಳಂಜುಟ್ಟು ಕಷ್ಟತ್ತಲ ಉಕ್ಕಾಂಡಿರ್ಕಾರೋ ಅವ ಅತ್ತನೆಕ್ಕತ್ತನ ಮೊತ್ತತೀಂ ಪೂಟಿಂಡು ವಂದಾರಂ. அதை கண்ட வால்மீகிக்கு ஆகலைப்போ என் பொண்ணு சீதை எப்படி உட்காந்துருக்கா இந்த இடத்துல, இவனுக்கு என்ன இத்தனை ஆடை அலங்காரம் அல்பன், இவனுக்கு ஒண்ணுமே இருந்திருக்க கூடாது, அத்தனை இருந்திருக்க வேண்டிய சக்கரவர்த்திக்கு மகிஷி சீதை அவள் ஒண்ணும் இல்லாத இருக்கிறச்சு இவனுக்கு போய் இத்தனையா மனசு துடிக்கிறதுக்கு வால்மீகி. அதனாலதான் இத்தனை ஸ்லோகத்தாலே வெய்யற துவனியில எழுதி வைத்தார். ராவணனும் வந்தான், இன்னும் உனக்கு 2 மாசம் அவகாசம் கொடுக்கிறேன், மொத்தம் 12 மாசம் கொடுத்தேன், அதுல 10 மாசம் தொலைந்தது, இன்னும் 60 நாள் தான் மிச்சம், அதற்குள் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று ராவணன் பேச, அந்த சமயத்துல கூட சீதை ராவணனை பஸ்மமாகிப்போ சாம்பலாகிப்போன்னு சபித்திருக்கலாம். ஆனா அப்படி சபிக்காமல் எவ்வளவு தூரம் நல்வார்த்தை சொல்லி உபதேசம் பண்றாள்னு பாருங்க. அது அடுத்த சர்க்கத்துல சொல்றார், மாம் திருஷ்டுவா நாகநாசோரு கூஹமானாஸ்தனோதரம் ஆதர்சனமிவ ஆத்மானம் பயான்நேதும் துவமிச்சசி காமையே துவாம் விஷாலாட்சி பகுமன்யஸ்வ மாம் பிரியே. ஏ பிரியே, உன்னை நான் ஆசைப்படுகிறேன், என்னை ஏற்றுக்கொள், இனி காட்டுக்கு காட்டு சுத்தி தெரியும் ராமனை பத்தி நினைக்காதே என்று ராவணன் எத்தனை பேசினாலும் அதை கேட்டுக்காம சீதை சொல்ல ஆரம்பித்தா, திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. ஒரு துரும்ப கிள்ளி, ஒரு புல்ல கிள்ளி ராவணனுக்கு முன்னாடி சீதை போட்டாலும் போட்டுட்டு திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச அவனை பார்த்து நல்வார்த்தை சொல்ல ஆரம்பித்தாள், என்னிடத்திலேந்து மனத்தை மாற்று, உன்னுடைய பெண்டு பிள்ளைகளிடத்திலே மனத்தை செலுத்து என்கிற அபிப்பிராயத்தோட சீதை சொல்ல ஆரம்பிச்சா, மித்திரம் ஔபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா பந்த வதம் ச அனிச்சிதா கோரம் துவயாசௌ புருஷ ரிஷபா. ரவணா, உனக்கு மட்டும் பூண்டோடு அழிய வேண்டாம்ங்கிற ஆசை, துளி மிச்சம் இருந்தாலும் போய் என் ராமனுடைய கையை பிடி, மித்திரம் ஔபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா.